ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாம் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே ரொம்ப சேஃபாக, ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூவாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தாய் பிஎல் சீரீஸான லவ் சென்ட்ரம் எபிசோட் 1. யாரோ ஒருத்தவங்க இது போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் செக்ஷனில், இது அன்ஃபர்கோட்டன் நைட்டில் வர டே இதோட சைட் ஸ்டோரியா, அதனோட ப்ரீக்குவலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. லிட்ரலி அவங்க கேட்ட கொஷின் ரொம்பவே கரெக்டு. இதனுடைய ஒரிஜினலான தாய் பேரண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கோட்டன் நைட்டு, அதில் வர டே அண்ட் இத்தோடைய ப்ரீக்குவல் ஸ்டோரி தான் இது. ஏன்னா அன்ஃபர்கோட்டன் நைட்டில் டே அண்ட் இத்தோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக, ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்போம். அவங்க ஜஸ்ட் ஒரு கேரக்டராக மட்டும்தான் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களோட லவ் ஸ்டோரி என்ன, டேக்கும் இத்துக்கும் நடுவில் எப்படி பழக்கமாச்சு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, நம்மளுடைய கமல் கிட்டேருந்து டே எப்படி வெளியில் வந்தா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரியாக இருக்க போகுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த சீரீஸ்க்காக நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்க. இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் எங்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் இது ரிமைண்ட் பண்ணிங்க, அக்கா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நானும் ஸ்டோரி இன்னும் பார்க்கல, அண்ட் உங்கள் கூட தான் சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சுனா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஒன்னோட ஸ்டார்டிங்கில் நம்ம டே காரை டிரைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். ஆன் தி வேல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவன் லைஃப் எப்படி இருக்குது, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத டேவே நமக்கு சொல்கிறான். டேவும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இதோ ரெண்டு பேரும் ஒரு 2 இயர்ஸாக ஒன்றா இருக்காங்க. அவங்களோட லவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவன் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையாகவே எங்கள் லவ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு. அவ்வளோ ஈஸியாக எங்களோட லவ் செய்கிறவே இல்லை. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நிறைய போய் சொல்லிக்கிட்டோம், நிறைய சண்டை போட்டுக்கிட்டோம், ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டோம். பட் அது எல்லாமே அட் லாஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய லவ்வை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக ரெண்டு பேரும் ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டே ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணுறான். இவன் வேக்கப் பண்ணி பக்கத்தில் இருக்க இதையும் எழுப்புறான், எழுந்துரு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்ல அவன் இன்னமும் ஒரு ஸ்லீப்பி மூட்லேயே இருக்கான். ஆப்வியஸ்லி நம்ம அன்ஃபர்கோட்டன் நைட்லேயே நம்ம பார்த்தது தான், ஈத் ரொம்பவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான், ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் அவனோட பிஹேவியர். அப்படியே நேர் ஆப்போசிட் டே, அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பான். அவனுக்கு க்யூட்டாலாம் ஆக்ட் பண்ண தெரியாது, எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பான். ஸோ ஆப்வியஸ்லி இதே மாதிரி தான் இங்கேயுமே அவங்களோட கேரக்டரைஸை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்த்த டேன் இட்ட நம்ம கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது மறந்துடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அப்படி நெக்ஸ்ட்டு சீன் ஒரு கேரேஜை காமிக்கிறாங்க. கேரேஜில் ஒரு பையன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட பேர் பான். பான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் காலையில் அவன் வேலையை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஈத் வரான். ஈத்த அந்த பையனை பார்த்து இவன் என்ன காண்டில் இருந்தானோ தெரியல, நீ மரியாதை இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். டே இது உன் வேலை இல்லைடா, இது ஏன் வேலை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், முதல்ல இங்கேருந்து வெளில பொரியலை சீட்டு கேட்கவா அப்படின்னு சொல்லி இவன் காலையிலேயே அவங்ககிட்ட கடுப்படிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி கடுப்படிக்க அந்த பக்கம் அப்படின்னு நம்ம டேவை பார்ப்போம். டேவும் அதே கேரேஜில் தான் இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். டாக்குமெண்ட்ஸை சீக்கிரமாக அனுப்பி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு யார்கிட்டயோ ஃபோனில் கான்வர்சேட் பண்ண அந்த இடத்துக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க ஒரு பர்சன் வராரு. ஒரு அபவ் 50 இருக்க ஒரு பர்சன் வராரு. இந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, நம்ம இத்தோடைய அப்பா, நம்ம டேவோடைய வருங்கால மாமனார். ஸோ இவரை நம்ம டே கிட்டே அங்கே பாருடா, காலையிலேயே அவன் என்ன அரட்டடிச்சிக்கிட்டு இருக்கான், வேலை செய்கிற எல்லாரையும் கடுப்படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இத்தை பற்றி டே கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண, அவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அவனை திடீர்னு ஒரே நாளெல்லாம் மாற்றிட முடியுமா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேவோ ரொம்ப காமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே இத்தோட அப்பா கிட்டே ரொம்ப காமாக இத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க அங்கே நம்ம இத்தை தேவையில்லாமல் எல்லாரையும் கடுப்படிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம இத்தோடைய அம்மா வராங்க. இத்தோட அம்மா இவன் தேவையில்லாமல் காரை ப்ரோக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க இவனை கூப்பிடுறாங்க. டே தம்பி, உனக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத, உனக்கு எது வருமோ நீ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி இவங்க நைஸாக பேசி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லோரும் தயவு செஞ்சு அந்த லூசு பையன்கிட்ட தான் அந்த காரை காப்பாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவனை செமையாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா நம்ம இத்த டேவோட ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இத்த செமையாக திட்டுறாங்க. என்ன உனக்கு வராத விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரமாவது கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்ல
ஈவன் நம்ம டேவை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் ஈவன் தான். ஒரு கேக் ஷாப்புக்கு கூட என்னை கூட்டிகிட்டு போக மாட்டான், இவெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கேக் கடை கூட்டிகிட்டு போகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுவான். ஸோ இது எல்லாமே நம்ம இத்தோட அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் நம்ம இத்தை பார்த்து இங்கே பாரு நீ பண்ணுற எல்லா விஷயமும் க்யூட்டாக இருக்குது, நீ ஏன் தப்பாக நினச்சிக்காது, அது எதுவுமே கண்டிப்பாக க்யூட்டாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ இப்படியே பண்ண பண்ண ஒரு நாள் டேவே டயர்டாகி உன் ரிலேஷன்ஷிப்பாக பிரேக்கப் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்ல நம்ம பையன் இத்து கொஞ்சம் கோவம் வருது. இது அவங்க அப்பாவை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி என்ன மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் வாய்ஸை ரேஸப் பண்ணுறான் அவங்க அப்பா முன்னாடி. டேக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே சட்டை நம்ம இத்தை பார்த்து வாயை மூடியிரு, யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற தெரியுதா, கொஞ்சம் பார்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமாக பேச இத்தும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறான். நம்ம இத்தோட அப்பா இத்கிட்ட இங்கே பாரு இத் நீ தான் என்னோட பையன், ஆனால் நீ செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்படியே செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிவிட்டு கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போ, வெளியில் கூட்டிகிட்டு போ, அவுட்டிங் கூட்டிகிட்டு போன்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காது. முதல்ல அவன் வேலையை அவனுக்கு சரியாக செய்ய விடு, முடிஞ்ச அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைனா அட்லீஸ்ட் சைலண்ட் ஆகாவது இரு, இவ்வளோ செல்ஃபிஷாக நீ பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத்தோட அப்பா டே கிட்ட இங்கே பாரு டே, அவன் கேட்குற எல்லாத்துக்கும் நீ முதல்ல ஓகே சொல்லவே சொல்லாத, அவனை இன்றைக்கி நீ கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல இத் டக்குன்னு அவங்க அப்பா கிட்டே ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஒரே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கெஞ்சுற மாதிரி பேச நம்ம டே நம்ம இத் கிட்ட கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்த அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு நானே உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல இவன் அவன்கிட்ட ப்ளீஸ் நீ வர்றதுக்குள்ளே ஷாப்பே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டே நம்ம இத் கிட்ட இங்கே பாரு இத், இன்கேஸ் ஷாப் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கடையை ஒரேடியாக ஒன்றும் மூட போகிறதில்ல, இன்றைக்கி மூடினாங்கன்னா நாளைக்கு காலைல திறந்துடுவாங்க, இன்றைக்கி கூட்டு போக முடியலன்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு போவேன், முதல்ல இருக்கிற வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்லி டே நம்ம இத்கிட்ட கொஞ்சம் லவுடராக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வாய்ஸை ரேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பையன் சைலண்ட்டும் ஆகிடுறான். அண்ட் எங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஒரு கெஃபேல பார்க்கலாம். இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இத்து டேவை பிடிச்சி நச்சரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக இவனும் கூட்டிகிட்டு வந்துட்டான். நம்ம இத்த அந்த கடை ஓனர் பொண்ணு நாம்கிட்ட போய் என்னெல்லாம் புது கேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, டாரோ கேக்கும் கோல்டன் த்ரெட் கேக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு இந்த ரெண்டு கேக்கும் வந்திருக்கு, இப்போதைக்கு இதுதான் நியூ அரைவல் அப்படின்னு சொல்ல நம்ம பையனும் அது ரெண்டுத்தையுமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு நீ போய் உக்கார, உனக்கு டேபிளே கொண்டு வந்து நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேக்கை கொண்டு வந்து டேபிளில் சர்வ் பண்ணுறா. நம்ம பையன் வழக்கம் போல் ஆர்வத்தில் எடுத்து சும்மா அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட கேக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, நீ தரமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை பிடிச்சி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவனெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த பொண்ணோட கவுண்டருக்கு போயிடுறா. இவங்களோட கான்வர்சேஷனுக்கு நடுவில் இவங்களுக்கு பக்கத்து டேபிளில் ஒரு பையன் உட்காந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பான். அந்த பையனை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்ம இத்தை நம்ம டேக்கும் அந்த கேக்கை ஃபீட் பண்ணுறான். சாப்பிட்டு பாருடா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சுகரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்யூட்டாக ஆக்ட் பண்ணி அவனுக்கும் கேக்கை ஃபீட் பண்ணுறான். நார்மலி டேக்கு ஸ்வீட் மாதிரியான ஐட்டங்கள் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இவன் அந்த கேக்கை மென்று சாப்பிடாமல் அப்படியே முழுங்க ட்ரை பண்ணுறான். பக்கத்தில் இருக்க காஃபி எடுத்து வாயில் ஊற்ற போக கப்பு காலியாக இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஈத்து அந்த பொண்ணுக்கிட்ட நீ டேக்காக ஒரு நல்ல அமெரிக்கானோ அதுவும் ஸ்ட்ராங்காக கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு என்னது ஸ்ட்ராங்காக அமெரிக்கானோவா, என் பையன் படுத்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பையன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏண்டே பயங்கர ஸ்ட்ராங்கு, ஒரே ஒரு கப் காஃபிக்கெலாம் என் பையன் விழுந்துட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் பாய் ஃப்ரெண்டை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டே நம்ம இத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு கண்டிப்பாக காஃபியை பார்த்துல நான் அவ்வளோ ஈஸியாக தூங்கிட மாட்டேன், நான் தூங்கணும் அப்படின்னா பக்கத்தில் என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேவையில்லாமல் அவன்கிட்ட கண்ட நேரத்தில் கடலை வறுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம டேவோட இந்த ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது நம்ம இத் கொஞ்சம் லைட்டாக ஐ பண்ண மாதிரி இவன் கிட்ட வந்து அவன் அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் பையன் சடனாக ஒரு யூட்டனை போட்டு நீ இங்கே இரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறான். அண்ட் இவன் வாஷ்ரூமுக்கு போக அந்த பக்கத்து டேபிளில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் ஃபோன் ஒண்டிக்கிட்டு இருந்தால அவன் சடனாக நம்ம டேவை அப்ரோச் பண்ணி இங்கே வைஃபை ரொம்ப மோசமாக இருக்குது, இமிடியேட்டாக ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும், உன் ஹாட்ஸ்பாட்டை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து டே கிட்டேருந்து ஹாட்ஸ்பாட்டை கடன் வாங்குறான். டேவும் சரி ஹாட்ஸ்பாட் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட்டை அவனுக்கு ஷேர் பண்ணுறான். அண்ட் இவன் மொபைலில் ஷேர் பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன்
டேவை சைட் அடிச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இத்து வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வரான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது நம்ம டே கிட்ட இது யார் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் அவங்ககிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, பக்கத்து டேபிள் பையன் ஏதோ ஹாட்ஸ்பாட் கடனாக கேட்டான் அதனால் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நேச்சுரலாக பேச நம்ம இத்து கொஞ்சம் லைட்டாக ஜெல்லஸ் ஆகுது. இத்துக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் அதிகமாகுது. அந்த ஸ்டொமக் பேர்னிங்கான சென்சேஷனில் இவன் பக்கத்தில் இருந்த பையனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு பாத்ரூமில் கூட வைஃபை கனெக்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நீ அந்த வைஃபையை யூஸ் பண்ணு, என் பாய் ஃப்ரெண்டோட ஹாட்ஸ்பாட்டெல்லாம் உனக்கு தர முடியாது, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் அந்த பையனை அங்கே த்ரோ பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த பையன் இல்லை இல்லை, ஜஸ்ட் நான் வைஃபை மட்டும் தான் கடன் வாங்கினேன், பிகாஸ் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் அனுப்பணும், சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டே ஃபெயிலியர் ஆகாது, போ வைஃபை ஆன் பண்ணி வேலை பாரு அப்படின்னு சொல்லி நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அங்கேருந்து துரத்தி விட இந்த பையனும் இது சொன்னதை கேட்டுட்டு சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம இத் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கோவமாக பிஹேவ் பண்ணும்போது டே இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அந்த பையன் அங்கேருந்து போக இத் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இவன் பாட்டு கேக் எடுத்து வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே அவனோட பிஹேவியரை பார்த்துட்டு இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற, நான் அப்படி என்னடா தப்பு பண்ண, ஒரு ஹாட்ஸ்பாட் தானே உனக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பையன் அவங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு அது கூட தெரியல, அந்த பையன் ஃப்ளோட் பண்ணுறத உன்னால் கட் ஆஃப் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம கோவமாக கத்த, நம்ம டே அவங்ககிட்ட உன் கூட நான் 2 வருஷமாக இருக்கேன் பட் ஸ்டில்லுமே உனக்கு எம்எல்ஏ சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம டேவோட வீட்டில் பார்க்கலாம். அண்ட் இங்கே அப்படியே நெக்ஸ்ட்டு சீன், வீட்டில் ரெண்டு பேரும் நைட் டைமில் பேத் டப்பில் இருக்காங்க. நம்ம பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவங்ககிட்ட நாட்டியாக பிஹேவ் பண்ணுறான். நம்மளுடைய டே டக்குன்னு இத்தை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நாட்டியாக பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன், ஏன் ஹைப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு அவனே க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பையன் இவங்கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை, எல்லா டைமும் அவன் மூடிய ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி ஏறி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்ககிட்ட கேட்க, காரணமே நீ தான், கடையில் என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவமாக கத்துறான். அகைன் அந்த ஷாப்பில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் 2 வருஷமாக ஒன்றாதான் இருக்கும் பட் ஸ்டில்லும் உனக்கு என் மேலே நம்பிக்கையே வர மாட்டேங்குது, ரெண்டு பேரும் எங்கேஜாக இருக்கும்போது கூட நான் இன்னொருத்தவங்க வீரன் எதிர்பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு டே நம்மளோட இதுகிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இது நம்ம டே கிட்ட நீ இன்னொருத்தவங்க வேணும்னு எதிர்பார்க்குறேன் நான் சொல்லவே இல்லை, பட் எப்படி இருந்தாலும் நானும் உன்னை இன்னொருத்தவங்க கிட்ட தானே எடுத்துகிட்டு வந்தேன், ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த பயம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது நம்ம டே கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட்டை சடனாக கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம டேவோட மொபைல் ரிங் ஆகுது. நம்ம டே கால் அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட்லேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. நம்ம பையனும் சரி ஓகே இமிடியேட்டாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் நம்ம வீட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஷாப்பை யாரும் ராப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல நம்ம பையன் செம்ம காண்டாயிடுறான். எவ்வளோ தைரியம்டா உன் கடையில் கை வைக்கிறதுக்கு யாருக்கிட்ட அவ்வளோ தைரியம் வந்துச்சு, அவங்க எல்லாரையும் கொளுத்திடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக கத்துறான். நம்ம பையனுக்கு அவ்வளோ கோவம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ பையன் கொஞ்சம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே இத் ரெண்டு பேருமே அவங்க ராப் பண்ண அந்த ஷாப்புக்கு வராங்க. இது நம்ம டேவோட ஓன் ஷாப்பு. இந்த சலூனை டே தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கடையை செமையாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய பொருள்கள் திருடு போயிருக்கு. டே இத் ரெண்டு பேருமே அந்த சலூன்குள்ளே போய் என்னெல்லாம் பொருள் திருடு போயிருக்கு, எதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டேக்கு பதிலாக அந்த சலூனை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஆண்டி. அந்த ஆண்டி நம்ம டேவையும் இத்தையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இத்துக்கு சமக்கவும் வருது, எவ்வளோ தைரியம் எல்லா பொருளையும் உடைச்சி போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கோவத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்க அந்த ஆண்டி என்னெல்லாம் பொருள் காணாமல் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம டே வேற யாருக்கா அது இன்ஜுரி ஆயிருக்கா, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை நல்ல வேலை கடையில் வேலை செஞ்ச எல்லாருமே நேற்று கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு, அது கூடவே என்னோடய ஐபேடும் தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி கஷ்டத்தோட கஷ்டமாக அவங்களோட நஷ்டத்தையும் சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே நஷ்டத்தை ஈடுகட்டும் போது அதையும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டியும் சொல்ல நம்ம பையன் எல்லாத்தையுமே நடந்ததை பார்த்துட்டு இருக்கான். இருக்கிறதுல இது தான் பயங்கர கோவமாக இருக்கான். நம்ம டே அந்த ஆண்டி
கிட்டே சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நடந்த எல்லாத்தையும் நானே சரி பண்ணுறேன், எல்லா இடத்தையும் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், எல்லா டேமேஜஸ்க்கும் நானே பே பண்ணுறேன், உங்கள் ஐபேடையும் திருப்பி வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அந்த ஆன்ட்டி கிட்டே சொல்ல நம்ம இத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம டே ரொம்ப காமாக சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு இது எல்லாத்தையும் நானே பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இத்து நம்ம டே கிட்டே நீ எப்படா இவ்வளோ நல்லவனாக மாறின, உனக்கு சாதாரணமாகவே கோவம் வரும், இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு காமாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. டே நம்ம இத்தை மீட் பண்ணுறது, அதாவது அவங்க யூனிவர்சிட்டி பீரியடில் இருக்கும்போது நம்ம டே பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் செம்மையாக கோவம் வரும், எவனோ ஒருத்தன் சீர்ந்த போக நம்ம பையன் செம்ம பேட் மூட் ஆகிட்டான், அவனை பிடிச்சி செம்மையாக வெளு வெளுன்னு வெளுக்கிறது மட்டும் இல்லாமல் கன்னால் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு புல்லட்டால் ஷூட்டும் பண்ணுறான். பட் அந்த பர்சனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை, அந்த பர்சனை ஷூட் பண்ணாமல் அவன் தரையில் தான் ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கான் இத்து. அப்படி இருந்த டே இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டவுட் அவனுக்கு க்ரியேட் ஆகுது. நம்ம இத்துக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. நம்ம டே அந்த ஆன்ட்டி கிட்டே இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க, எல்லாருக்கிட்டே இன்ட்ரோகேட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க அங்கிள் இந்த கடையிலேருந்து 3-4 டீனேஜர் பசங்க ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனும் சரி ஓகே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத்த நம்ம டே கிட்டே ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈவன் டவுட்டாக கேட்குறான். நம்மளோட டே நம்ம இதுக்கிட்ட அதுக்காக என்ன பண்ண முடியும், அவங்கக்கிட்ட போய் சண்டையை போட முடியும், இதை நம்ம பேட் லக்குன்னு நினச்சிட்டு அப்படியே விட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்ல சொல்ல நம்ம பையன் இத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கண்டிப்பாக இந்த விஷயத்த நீ விட்டாலும் நான் விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி இவன் செம கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட டே நம்ம இத்துக்கிட்ட நீ டென்ஷன் ஆகிறதுனால எந்த யூஸும் கிடையாது, நடந்தது நடந்துருச்சு நம்ம தான் பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே நம்ம இத்தை கொஞ்சம் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறான். அண்ட் இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம டே இத்து ரெண்டு பேரும் ஒரு ஸ்னூஃபிங் பாருக்கு வராங்க. நம்ம இத்து நம்ம டே கிட்ட ஆல்ரெடி உன் சலூனை மொத்தமாக அடிச்சு உடச்சிட்டு மொத்தமாக ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த மூடில் வந்து நீ இப்போ ப்ளே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் அவங்க கிட்ட சரி விடு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நடந்துடுச்சு பேர் பண்ணி தானே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவனை அவனை சமாதானப்படுத்திட்டு அங்கே இருக்க ஒரு பர்சனை கூப்பிடுறான். அவனோட பேர் பேங்க் தான் அந்த பேரை நடத்திட்டு இருக்காரு. அவர் கூடவே அவரோட பொண்ணும் இருக்கான். அந்த பொண்ணு நம்ம டே இத்து ரெண்டு பேரையும் பார்த்து விஷ் பண்ண இந்த பர்சன் பேங்க் நம்ம டே இத்து ரெண்டு பேருக்கிட்டையும் அவரோட பொண்ணை விட்டுட்டு அங்கேருந்து போக இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு இருக்காங்க. இத்தை அந்த பொண்ணுக்கிட்ட நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் தெரியாது, நீங்கள் டே அங்கிளோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே கொஞ்சம் நேரம் போல ஆகுது. நம்ம இத்தை தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ண அங்கே ஒரு பர்சன் அந்த பேங்க்கிட்ட வந்து ஒரு பியர் வாங்குறாங்க. அந்த பையன் நம்ம இத்தை பார்த்து நீ என் கூட சேஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க காசாக பணமா சேஸ் தானே அப்படின்னு சொல்லி இவனும் அவங்க கூட பாட்டிலில் சேஸ் பண்ணிக்கிறா. அந்த பர்சன் நீங்கள் தனியாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே என் பாய் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருக்க டேவை பார்க்க அந்த பர்சன் நம்ம இதை பார்த்து கொஞ்சம் சீரியஸான ஒரு டோனில் உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய கன்சிட்ரேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டேவை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அவன் மேலே இடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இவன் யார், இவன் எதுக்கு தேவையில்லாமல் இவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உள்ள வரான் அப்படிங்கிறத நம்ம லேட்டாக பார்ப்போம். அந்த பர்சன் அங்கேருந்து நம்ம டேவை க்ராஸ் பண்ணி போக நம்ம டே ஸ்னூஃபை விளையாடிக்கிட்டே இருந்தவன் இவன் பக்கத்தில் நம்ம ஈத் கிட்டே வந்து உட்காடுறான். ஈத் டக்கு நம்ம டேவை பார்த்து டே டே எனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனாவே அப்ரூவராக மாற நம்ம டே அவங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கலையடா, இப்போ எதுக்குடா நீ தேவையில்லாமல் வாலண்டியராக ஆஜராகிற அப்படின்னு சொல்லி கேட்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருந்துக்கிறதான நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னுமே கூட பஞ்சாயத்து ஓயலை அப்படிங்கிறனால இவன் டே கிட்ட கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் அந்த பர்சன் பேங்க் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பேங்க் கிட்ட நம்ம டே எப்படி ஃப்ளர்ட்டியா பிளேயரா அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவன் நம்ம டேவை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். டே டக்கு நம்ம இதுக்கிட்ட நீ என்னை பற்றி கேட்கணும் அப்படின்னா அது என்கிட்டே கேட்க வேண்டியதானே, எதுக்கு நீ அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, கேட்டாலும் நீ வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேன் அவன்கிட்டே கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பர்சன் பேங்க் நம்ம இத்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவன் கப்பல் கவுந்த ஒரே இடம் நீ தான்டா, நல்ல நல்ல ஆஃபர்லாம் கிடச்சிது போயும் போயும் அவன் உங்ககிட்ட கவுந்துட்டான், இது வரைக்கும் யார்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணதும் இல்லை அவனை ஃப்ளர்ட் பண்ண அலோவ் பண்ணதும் இல்லை, ஸோ இதுக்கு முன்னாடி அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை. டே நம்ம இத்துக்கிட்ட சரி உனக்கு தேவையான எல்லா ஆன்சரும் கிடச்சதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எல்லாமே கிடச்சிருச்சு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு ஸ்னூஃபர் சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு
இவன் அங்கேருந்து வாஷ்ரூமுக்கு போகிறான். நம்ம பையன் வாஷ்ரூம்குள்ளே போக அங்கே ஆல்ரெடி நாலு பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்க என்ன பேசுகிறானுங்க அப்படின்னு பார்த்தா, கலவாண்ட பொருளை காமனான கையில் வச்சிருந்தாலும் உசுறு காபத்து, உடனே வித்துடணும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கதை விட. நம்ம பையன் இத்துக்கு அவனுங்க பேசினதை கேட்கும்போதே ரொம்ப நல்லா புரியுது. இவன் டக்கரோட ஃபோன் எடுத்து உங்களை வீடியோ எடுக்க ஆரம்பிக்க அந்த பசங்க எங்கே ஏன்டா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ தைரியம் தான், எங்கள் கடையிலே கொல்ல அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல சும்மா இருப்பானுங்களா அந்த பசங்க. அடித்து வெளுக்க ஆரம்பிக்கிறானுங்க. சண்டை பெருசாகுது. நம்ம பையன் அங்கேருந்து ஓடி வர அங்கே ஆல்ரெடி நம்ம பையன்கிட்ட ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த பையன் பியர் குடிச்சிட்டு இருந்தவன் இந்த சண்டையை பார்த்துட்டு அவனும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறான். நம்ம பையன் இத்தா அவனுங்க கிட்டேருந்து சேவ் பண்ணுறதுக்காக இவனும் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறான். அண்ட் நம்ம டேவும் ஆப்வியஸ்லி அவனோட பாய் ஃப்ரெண்ட் மேலே கை வச்சா சும்மா இருப்பானா, இவனும் பதிலுக்கு அடித்து விளக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான ரொமான்டிக் சீக்வன்சஸ்லாம் போய்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் முடிய அந்த கொண்ட போட்ட பையன் நம்ம பசங்க ரெண்டு பேருக்கிட்டையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச பசங்க தான், அவங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், வாங்க நம்மளால சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இவங்கள ஆஃபர் பண்ணுறான். அந்த பையன் ஆஃபர் பண்ண இவனுங்க ரெண்டு பேரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் தெரியலை. அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டேவோட வீட்டில் பார்க்கலாம். இங்கே அப்படியே நெக்ஸ்ட்டு சீன் நம்ம டே நித்தோட வீட்டில் பார்ப்போம். டே ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கான். இவன் நம்ம இதுக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இது நம்ம டே கிட்ட இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ ஏன்கிட்ட அப்செட் ஆகுற, அவங்கள நான் கேட்ச் பண்ண போனது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, நான் அதை பல தடவை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் போய் நீயா மாட்டிக்காத, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் நீ போய் மூக்க நுழைக்காதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்கிறேன், ஒரு தடவையாவது என் பேச்சை நீ கேட்குறியா, லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு, கேவலம் ஒரே ஒரு மோட்டார் சைக்கிளுக்காக நீ அவன்கிட்ட ரேஸ் பண்ண போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சப்போஸ் அன்றைக்கி உனக்கு எதாவது நடந்துருந்துச்சுன்னா என்னடா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம எத்து நம்ம டே கிட்ட இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்த கொண்டு வந்து எங்கே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்குறான். அன்றைக்கி எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சோ அதே அளவுக்கு கோவம் எனக்கு இன்றைக்கும் வருது, உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா அந்த ஐபேடு அந்த கடையில் உடஞ்சி போன பொருள்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுடா, அது எல்லாத்தையும் திரும்பி ஈஸியாக வாங்கிடலாம், அதே மாதிரி தான் அந்த மோட்டார் சைக்கிளும், ஒரு ரேஸ்க்காக நீ மோட்டார் சைக்கிளை பெட் பண்ண போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் அ காஸ்ட்டு தான், அதை கொடுத்தா எல்லாத்தையும் திரும்பி வாங்கிக்கலாம், தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் நீ பிரச்சனை பண்ணி நாளைக்கு அதுவே இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீ எதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னா அது எனக்கு தான் கஷ்டம். இங்கே பாரு, சலூனில் உடஞ்ச எல்லா எக்யூப்மெண்ட், அந்த ஐபேடு, நீ ரேஸ்க்காக பெட் பண்ண மோட்டார் சைக்கிள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லாத்தையும் என்னால் வாங்க முடியும், ஆனால் உன்னை வாங்க முடியாது, நீ இந்த விஷயத்தை கொஞ்சமாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே நம்ம இதோட முகத்தை பார்க்குறான். அவன் முகம் ஃபுல்லாக அவ்வளோ காயமாக இருக்குது. அதிலிருந்து டச் பண்ணிக்கிட்டே லைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறான். என்ன தான் அவன் மேலே அவ்வளோ கோபம் இருந்தாலும் அவன் லைட்டாக ப்ளீடிங் ஆகிறத கூட ஆப்வியஸ்லி நம்மளை உண்மையாகவே ஒருத்தவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ ஏற்றுக்க முடியாது. அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஈத்தன் டே ரெண்டு பேரும் அந்த சலூன்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சலூனை இப்போ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆண்டி நம்ம ஈத்தை பார்த்து, என்னாச்சு உடம்பு பாரு எவ்வளோ சூடாக இருக்குது, வீட்டுக்கு போகிறது காட்டி கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீவர் வந்துடும், டே நீ அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க டே கிட்டையும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால சொல்ல முடியல. அவங்க டேவை ஸ்டாப் பண்ணி கன்வே பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால சொல்ல முடியாமல் அவங்க அதை மென்னு அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக ரீச் ஆகுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து பேக்கப் பண்ணிவிட்டு கரவால இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களை கொஞ்சம் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நெக்ஸ்ட்டு சீன் நம்ம டே அனித்தோட வீட்டில் பார்க்கலாம். நம்ம டே பயங்கர கோவமாக ஈத்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் காரில் அங்கேருந்து கிளம்பும் போதே போகிற வழியில் என்னை கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஞ்சாயத்து பண்ணியிருப்பான். பட் இருந்த டிராஃபிக்லேயும் அவனுக்கு இருந்த வேலை டென்ஷன்லையும் இவனால் அந்த கேக் ஷாப்புக்கு அவனுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ அதனால தான் ஈத்தி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அட்லீஸ்ட் நான் ஒரு கேக் ஷாப்பு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவனை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்க, உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அவ்வளோ டிராஃபிக்கில் உங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த முக்கியமான வேலையோட உன் கேக் ஷாப்புக்கு கூட்டு போகிறதா முக்கியமான வேலையா, ஒரு நாள் கேக் ஷாப்பில் என்ன செத்தாக போயிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம கோவமாக கத்திக்கிட்டு இருக்கா. நான் செத்தாதான் உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கானுங்க.
அங்கே நம்ம டேவோடைய பிரதரும் கூடவே அவனுடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தோடைய ஃப்ரெண்டு கூடவே அவனோட பிரதரோட ஃப்ரெண்டும் கூட. ஸோ அந்த பையனும் அங்கே இருக்கான். நம்ம பையன் இதுக்கப்புறம் இவன்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் போய் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வாஷ்ரூமுக்கு ஃப்ரெஷ் அப் ஆக போகிறான். நம்ம இத்தோ பின்னாடியே சண்டை போட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணால் அந்த பையன் நீ ஒன்றும் போத்தவல்ல, இருக்கிற பிரச்சனையே பெருசு பண்ணாமல் இருந்தால் போதும், மரியாதையே வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி அழுத்தி உக்கார வைக்கிறானுங்க. போதுண்டா, எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, உண்மையாகவே நீ இந்த மாதிரி ஆனால் இங்கே அவங்ககிட்ட தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அவங்ககிட்ட இப்படி ஆர்கியூ பண்ண அப்படின்னா ஒரு நாள் டயர்டாகி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேரு நம்ம பையன் இத்த பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கேர் நம்ம இட்கிட்ட நீ இப்படியே பண்ணால் அவனை பிரேக்கப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல இத்த அவங்ககிட்ட பதிலுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நானாக நினச்சா கூட சரி டே என்னை விட்டு போகவே மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கா. உண்மையாகவே ஒருத்தர் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். நம்ம பையன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். பையனுக்கு அந்த ஆன்ட்டி சொன்ன மாதிரியே பயங்கர கோல்டு, இவன் செமையாக லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருக்கா. இவன் இப்படி இருமறதை பார்த்துட்டு அந்த பையன் கேரு நீ இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இரும்பிக்கிட்டே கூடவே கற்றுக்கிட்டு வந்த அப்படின்னா உள்ளே இருக்க உன் நொரட பலம் வீங்கி வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இவன் பதிலுக்கு அவனை பிடிச்சி செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே சில்லியாக பிஹேவ் பண்ணாத தேவையில்லாமல் ஒரு பிரேக்கப் பண்ணி சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, டே என்ன பிரேக்கப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் யார் ரொம்ப அவசகுணமாக ஒரு நாளில் ஒரு நாள் அவன் செத்து போயிட்டா என்னடா பண்ணுவேன், அவன் உன் லைஃப்பில் இல்லாமலே போயிட்டா அப்போ நீ எப்படி தான் சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் ஒரு பையன் இருக்கால அவனோட பேர் நைஸ். நைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேவோடைய பிரதர். அவன் டக்குன்னு பக்கத்தில் இருந்த கேரை பட்டுன்னு ஒன்று வைக்கிறான். ஏண்டா அவனுக்கு அறிவே இல்லை, என் அண்ணனை கொஞ்ச நேரத்தில் கொல்ல பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ரெண்டு பேரும் சமயம் ஆர்கியூ பண்ணிட்டுருக்கானுங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் போல ஆகுது. நம்ம டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அவன் ஈத்தையும் போய் ஃப்ரெஷ்அப் ஆக சொல்கிறான். ஆனால் இவனும் நான் ஃப்ரெஷ்அப் தான் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு நான் போயிட்டு வெளியில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் கேரு நம்ம பையன் இத்தோடைய இந்த பிஹேவியரை பார்த்துட்டு இவன் பைத்தியமாக இல்லை பைத்தியமாக நடிக்கிறானே தெரிலையே, ராத்திரி நேரத்தில் எவனாவது பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுவானா, உண்மையாகவே அவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டேவோ நம்ம இத்த ஃபாலோ பண்ணுறான். டக்குன்னு இந்த பையன் கேர் நீ அவனை ஃபாலோ பண்ணி போகாத, இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் சடனாக அவனை பிடிச்சி இழுத்து வச்சிட்ருக்கான். கேர் நம்ம டே கிட்ட நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் என்ன தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் கூட ஒரு நாள் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எப்படி டே நீ அவன் கூட குப்பை கொட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லப்போனால் அவன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இவன்கிட்ட நீ ஆசைப்படுறியா, உனக்கு அவ்வளோ பேஷண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பேஷண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இது வரைக்கும் அர்த்தம் கூட தெரியாது, சொல்லப்போனால் அவன் இந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகுறதுக்கு ஒரு வகையில் நானும் தான் காரணம். ஒருத்தவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஸ்பாயில் பண்ணுறவங்களும் கூட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ அவனும் அப்படி தான், கண்டிப்பாக அவன் என்னை விட்டே இருக்க மாட்டான், நானும் அவனை விட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் கேர் நம்ம டே கிட்ட சரி ஒரு நாள் நீ அவன் லைஃப்பில் இல்லைனாலும் இல்லை அவன் உன் லைஃப்பில் இல்லைனாலும் எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வைவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறான். நான் ஒரு நாள் அவன் லைஃப்பில் இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக அவன் ஸ்ட்ராங்காக அவன் லைஃப்பை சர்வைவ் பண்ணுவான், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டே யார்கிட்டேயும் பக்கத்தே அவனோட பிரதர் நைஸ்கிட்டே சொல்லிட்டுருக்கான். நைஸ் சடனாக நம்ம டே கிட்ட சப்போஸ் ஒரு நாள் நீங்கள் அவனோட லைஃப்பில் இல்லாமலே போயிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் அவன்கிட்ட நீ கவலைப்படாத, அவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், நிச்சயமாக சர்வைவ் பண்ணுவான், அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு நான் உயிரோடு தான் இருக்கேன், அவனுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக சாகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு யாரும் அதே கேள்வி தான் கேட்டிருப்பான், அதுக்கு தான் நைஸ் அவனை அடிச்சிருப்பான், ஏண்டா நீ கேட்டால் மட்டும் ரத்தம் நான் கேட்டால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இவங்கக்கிட்ட கேட்க இங்கே பாரு அவன் என் பிரதர், அவன்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன் நீ வாய மூடு அப்படின்னு சொல்ல இந்த உலகத்தில் ஈக்குவாலிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சுடா, நீங்கள் பேசினா ஒரு அர்த்தம் நான் பேசினா ஒரு அர்த்தமாக போங்கடா நடத்துங்க நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம டே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் அவட லவ்வில், அவன் கண்டிப்பாக நான் இல்லைனாலும் சர்வைவ் பண்ணுவான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அண்ட் இங்கே அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஈத்த தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். இவன் தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பெட்டு டச் பண்ணி பார்க்கும்போது அங்கே டே இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா தான் கட்டில் பிறந்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ டே அங்கே இல்லைன்னொன்னே
பையன் தூக்கத்தை வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷ்லேருந்து ஒரு ஒயிட் ரோஸ் கீழே விழுந்து கிடக்குது. அந்த ஃப்ளவர் வாஷுமே பார்த்தீங்கன்னா சாஞ்சு போயிருக்கு. சடனாக இவன் அந்த ரோஸை தரையிலேருந்து பிக் பண்ண வர அதில் இருக்க முள்ளு பையனோட கையில் கூத்திடுது. இவன் பாட்டுக்கு விரல் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் நடந்து வந்து டே எங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேவோட பிரதர்கிட்டையும் அவனோட ஃப்ரெண்ட் கேர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இவன்கிட்ட இல்லை, டே முக்கியமான வேலையாக உன் டேட் கூட வெளியில் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பையன் பயங்கரமாக இரிட்டேட் ஆகுறான். நீ முதல்ல அவனுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிற மாதிரி அவன் செம்ம கற்று கத்துறான். இவன் முக்கியமான வேலையாக உங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காரு, அவங்க கூட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் முட்டாள்தனமாக கொஞ்சம் ஒரு டாக்ஸிக்கலான ரேஞ்சில் இவன் அவன்கிட்ட எப்படி அவன் போகலாம், என்கிட்ட சொல்லாமல் எப்படி அவன் போகலாம், அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், அவன் கேக் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் ஆர்கியூ பண்ண கேர் அவன்கிட்ட ஒன்று கொஞ்சமாவது புரியுதா இல்லையா, கேக் சாப்பிட போகிறது முக்கியமாக இல்லை பிஸ்னஸ் விஷயமாக ஒர்க்காக வெளில போகிறது முக்கியமாக அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்ம பையனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இவனும் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப கோபமாக இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அவன் எவ்ரி டைம் இப்படி தான் என் ப்ராமிஸை பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோஃபர் ரொம்ப அதிகமாக இருக்குது, பயங்கரமாக இருமிக்கிட்டே இருக்கான். இவங்க எவ்வளோ சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை. அண்ட் இப்படியே கொஞ்சம் நேரம் போல ஆகுது, நம்ம பையன் கத்துன கத்தில் செமையாக டயர்டாகி அங்கேயே சோஃபாவில் தூங்கிடுறான். நம்ம நைஸ்க்கு டே கிட்டேருந்து கால் வருது, இன்றைக்கி நைட்டு நான் வரமாட்டேன், நீ அவன்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிவிடு, ஆனால் உடம்பு வர சரியில்லை, அவனை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே சடனாக ஈத்து எழுந்துக்கிறான். ஈத்து நம்மளோட நைஸை பார்த்து என்ன ஆச்சு, டே இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னால் அவன் எப்போ வரணா அப்படின்னு சொல்ல கேட்க, இல்லை இன்னைக்கு நைட் அவன் வரமாட்டானா, அங்கே ரொம்ப ஹெவியான ரெயின் வேற இருக்கான், ஒர்க் இன்னும் முடியலையா, ஸோ இன்னைக்கு அவன் அங்கேயே தான் ஸ்டே பண்ண போகிறானா அப்படின்னு சொல்ல பையனுக்கு சமக்கவும் வருது. இவன் நைஸ் கிட்ட வந்து நீ ஃபோனை கொடு முதல்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கி இவன் நம்ம டேக்கு கால் பண்ணுறான். இவன் டேக்கு கால் பண்ணி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லை, நீ என் பக்கத்தில் இல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் நீ ஊருக்கு போயிட்டேன், இன்னைக்கு நைட்டும் நீ வரமாட்டேன்னா என்ன அர்த்தம், என்னை கேக் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணல, பட் இப்போ நீ கூட்டிகிட்டு போகாமல் நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் ஊருக்கு போயிட்டேன், நீ என்னை ஏமாத்துற, நீ என்னை கேர் பண்ணவே மாட்டேங்கிற, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவன் பயங்கர கோபமாக கத்திக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே கத்த நம்ம பையன் அவங்கிட்ட இங்கே பாரு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்கில் ஸ்டக் ஆகிட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவேன், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ உன்னை கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்போ உடம்பு சரியில்லாலும் நீ தானே என்னை கேர் பண்ணுவேன், இப்போ நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, என்னால் உடனே வர முடியாது, நிறைய வேலை இருக்குது, அப்பா என்னை போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு, மழை வேறு ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ என்னால் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரவும் முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இது அப்படின்னு சொல்லி இவனும் ரொம்ப பொறுமையாக பக்குவமாக சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் இத்தோ கேட்குற மாதிரி இல்லை, நீ இமீடியட்டாக இங்கே வந்தாகணும், எனக்கு கேக் ஷாப்புக்கு நீ கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே நம்ம ஏற்கிட்ட இங்கே பாரு, ஏத்து உன் குரலே கொஞ்சம் கூட சரியில்லை, முதல்ல உன் காஃபுக்கு தேவையான மெடிசனை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நீ வந்து என்னை கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகாத வரைக்கும் நான் எந்த பில்ஸும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல பையனுக்கும் வருது. இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணப்போ உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்கிறது, ஒழுங்காக மெடிசனை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலை நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பையன் வந்தாவா வரலன்னா போனான், சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ வர வரைக்கும் எந்த மெடிசனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறான். இது இவ்வளோ கோவமாக காலை கட் பண்ண கிட்டத்தட்ட இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப டாக்ஸிக்கலாக இருக்க மாதிரி கேருக்கு தோணுது. கேர் சட்டு நம்ம இதுக்கிட்ட நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே முதல்ல தப்புன்னு தெரியல, அவன் உன் அப்பா கூட பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போயிருக்கான், இவ்வளோ அநாயங்காக பிஹேவ் பண்ணுற, கிட்டத்தட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கேட்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்குடா, அவன் உங்கள் அப்பா கூட பிஸ்னஸ்க்காக போயிருக்கான், ஆனால் நீ புரிஞ்சிக்காமல் உன்னை ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ வா வான்னு சொல்லி அவனை இம்சப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு கேக் தானே அது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டா போகுது, அதுவும் அங்கே மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, இப்போ அவனால் கார் கூட ட்ரைவ் பண்ண முடியாது, உங்கள் அப்பா போகிறதுக்கு அல்லவும் பண்ணலை, நீ என்ன அப்படி புரிஞ்சிக்காமல் பிஹேவ் பண்ணுற சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் அவன்கிட்ட இங்கே பாரு, அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அந்த ப்ராமிஸ் அவன் கண்டிப்பாக கீப்பப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு அவன் ஒன்றும் பெரிய ப்ராமிஸை பண்ணி கொடுக்கல, கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சின்ன ப்ராமிஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கான், இன்றைக்கி இல்லைன்னா அதை நாளைக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, ஒரு நாள் கேக் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த கேரும் நம்ம பையன் இத்த பிடிச்ச சாமியாக திட்ட ஆரம்பிக்கிறான். கேர் நம்ம இத்கிட்ட அவன் ஒன்று ரொம்பவே டாலரேட் பண்ணுறான், அநாயகமான பிஹேவியரை அவன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நீ இப்படியே பண்ண அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு நீயே ஒரு ரீசனாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேரு நம்ம இத்கிட்ட சொல்ல, இத்துக்கு சின்ன ஒரு ரியலைஸ் ஆகுது. அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஈத் நம்ம டேக்கு கால் பண்ணுறான், டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவன் அவனுக்கு கால் பண்ண டேவும் கால் அட்டன் பண்ணுறான். என்ன ஆச்சு, இப்போ நான் இமிடியேட்டாக வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை உன் ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படின்னு சொல்ல, அப்பா தனியாகவே இருப்பார் பட் நான் தனியாக இருக்க மாட்டேல்ல, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் திரும்பி கார் ட்ரைவ் பண்ணிட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, என்னோடய அப்பா பேச்செல்லாம் நீ கேட்காத, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கிட்ட கேட்க, டேவோ சரி ஓகே நான் கிளம்பி வரேன் பட் நீ இந்த மாதிரி இன்னொரு தடவை என்கிட்ட நெகோஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகே ஆனால் வரும்போது அப்படின்னு சொல்ல, கேக் தானே கண்டிப்பாக நீ கேட்ட நாம் கடையிலேயே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணுறான். இதுக்கு அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மூஞ்சில் சிரிப்பே வருது. கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே டாக்ஸிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் டாக்ஸிக்கலாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி செல்ஃப் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேபி சம்டைம்ஸ் அதுவே ஒரு பிரேக்கப்புக்கு ரீசனாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா நேரமும் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது எல்லா. அண்ட் நம்ம டேவும் இக்கிட்ட சொன்ன மாதிரி இவன் அவனுக்காக கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு இவன் அந்த இடத்துலருந்து இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி வரும்போது ஆந்தி வேலை இட்கிட்டேருந்து கால் வர, டே அந்த காலை பிக்கப் பண்ணுறதுக்காக ஃபோனு கையில் எடுக்கிறான். சின்னதாக ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஆப்போசிட்டில் வந்த வெஹிக்கிள் டேவோட வெஹிக்கிளை இடிச்சுடுது, வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது நம்ம. அண்ட் டேக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் ஹெவியாக இன்ஜுரியும் ஆகுது. அண்ட் இதோட இந்த எபிசோடை இங்கே எண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கண்டினியூஷன் எபிசோட் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்ஃபர்கோட்டன் நைட்டில் வந்த டேஎன் இதோட ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இது நாவல் வர்ஷனாகவும் இருக்குது. நாவல் வர்ஷன் நான் இன்னும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, இன்கேஸ் ரீட் பண்ண நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாடு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டி.